நாடு முழுவதும் அதிக அளவில் கொரோனா தடுப்பூசிகளை வீணடிப்பதில் தமிழகம் 15.5% மூன்றாம் இடத்தில் உள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு படிப்படியாக குறைந்து வரும் சூழலில் கடந்த மே 1 தேதியிலிருந்து 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. ஒரு தடுப்பு மருந்து குப்பியை திறக்கும் பட்சத்தில் 10 பேருக்கு அதனை செலுத்த முடியும். ஒரு குப்பியை திறந்து குறிப்பிட்ட நேரத்திற்குள் 10 பேருக்கு செலுத்தவில்லை எனில் மீதமுள்ள மருந்தை வீணாக பயன்படுத்த முடியாமல் போகிறது. அந்த வகையில் அதிக அளவு தடுப்பூசிகளை வீணடிப்பதில் தமிழகம் 3 இடத்தில் உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 6.3% தடுப்பூசிகள் வீணாகியுள்ளது. அந்த வகையில் அதிகபட்சமாக ஜார்க்கண்ட் மாநிலம் 37.3% தடுப்பூசிகளை வீணடித்து முதலிடத்தில் உள்ளது. சட்டீஸ்கர் மாநிலம் 30.2% தடுப்பூசிகளை வீணடித்து 2 இடத்தில் உள்ளது. 15.5% தமிழகம் 3 இடத்திலும் 10.8% ஜம்மு காஷ்மீரும் 4 இடத்திலும் 10.7% மத்திய பிரதேசம் 5 இடத்திலும் உள்ளன.